வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவில் நிதி அமைச்சராக இருந்த பிடி பழனிவேல் தியாகராஜன் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதன் பிறகு அவர் இனி திமுகவில் பயணிக்கவில்லை என்றும் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இனி திமுக அரசியலை நம்பியிருந்தால் தமிழக மக்களுக்கு நானே ஏமாற்றத்தை கொடுப்பதாகவும் தற்போது அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதாகவும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இணையத்தில் பதிவிட்டுள்ளார், பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மிகவும் திறமைசாலி, திமுகவை விட்டு செல்லக்கூடாது, மாறாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழலை செய்து கொண்டு இரண்டு இலக்குகளை வைத்திருக்கும் நிலையில் செய்யும் வேலையை சிறப்பாகவும் ஒழுக்கமாகவும் செய்யக்கூடிய பிடி அவர்கள் எதற்கு ராஜினாமா செய்து அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவரை நேரில் சந்திப்பதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்றும் அதற்கு கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயம் நேரில் சந்தித்து திமுகவில் பயணிக்குமாறு அவர் கூறுவேன் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது இணைத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் திமுகவில் தற்போது பிடியை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டால் காரணம் இரண்டு ஆண்டுகளில் 30,000 கோடி, 30,000 கோடி திமுகவில் முதல்வர் மு க ஸ்டாலின் மகன் மருமகள்கள் சபரிவாசன் இவர்கள் ஊழலை செய்வதை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்தது நமது பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் நிச்சயம் திமுகவில் பயணிக்க வேண்டும். அடுத்த கட்ட ஊழல்களையும் வெளிப்படையாக அவர்கள் பேச வேண்டும். ஆனால் இதில் மிக பெரிய சிக்கல் யாருக்கு இருக்கும் என்றால் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இருக்கக்கூடும். ஏன்னா செந்தில் பாலாஜி இருக்கட்டும், அவர்கள் தற்போது பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை திமுகவில் இருந்து விரட்டியடிப்பதற்காக பல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட சுயமாக சிந்திக்கக்கூடிய எந்த திறனும் கிடையாது, மாறாக அமைச்சர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பிடி பழனிவேல் தியாகராஜனை அவர்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் பயன்படுத்த முடியாத தகவல் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதற்கான காரணத்தினால் அவருடைய நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திரும்பி அமெரிக்காவுக்கே வந்துவிடுங்கள், திமுகவில் உங்களை விரட்டி அடிப்பதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் அமெரிக்காவிற்கு வாங்கள், தமிழக மக்களை அவர்களால் இனியும் காப்பாற்ற முடியாது, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்தீர்கள், உங்கள் பதவியும் மாற்றப்பட்டு விட்டது, அவமானப்பட்டு நீங்கள் இன்றும் திமுகவில் பயணிக்க வேண்டாம், மாறாக அமெரிக்காவிற்கு வந்துவிடுங்கள் என்று அவரது நண்பர்கள் பிடி பழனிவேல் தியாகராஜனை கூறியிடம் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் பிடி ராஜினாமா செய்தால் அது தமிழக மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும், திமுகவின் ஊழலை வெளியேற்றதன் காரணம்தான் காரணத்தின் மாறாக ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்தால் அது படுகேவலம், அது தமிழக மக்களுக்கு தான், இனியும் பிடிக்கு எந்த ஒரு தொந்தரவாவது கொடுத்தால், அதாவது அமைச்சர்கள் எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கினால் கடத்தில் இறங்குவதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஏராளமான சொத்துக்களுக்கு தான் அதிபதி பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அதனால தான் பணத்தின் மீது எந்த ஒரு மோகமும் இல்லை, அதற்கு மாறாக மக்களிடம் சிறப்பாக பயணிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் இருக்கும் வரையில் கொஞ்சம் நன்மையாட்சி செய்திட வேண்டும் என்பதுதான் தற்போது வரை இருக்கிறார் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ஆனால் முன்னாள் அமைச்சர் மூத்த அமைச்சர்களாகவும் சரி, திமுகவின் தலைவருமான முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொல் பேச்சை கேட்காமலும் அமைச்சர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருவதால் தான் இத்தனை பிரச்சனை நடத்தப்பட்டு வருகிறது. ஊழல் மன்னன் செந்தில் பாலாஜி பதவி பறிக்கப்படாமல் இருந்தால் கூட போதும், எந்த ஒரு தவறும் செய்யாத போது பிடி பதவியை மாற்றம் செய்யப்பட்டது எதற்காக? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊழலை வெளியிட்டதன் காரணம்தான் என பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவது. மக்களே, பிடி பழனிவேல் தியாகராஜன் பற்றிய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களை அப்டேட் கூட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.